இணையதளத்தில் வைரலாகி வரும் எஸ்பிபி சிகிச்சைக்கான மருத்துவ கட்டண சர்ச்சை தொடர்பாக எஸ்பிபி சரண் நீண்ட விளக்கம் அளித்துள்ளார். பாடும் நிலா என்று அழைக்கப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் செப்டம்பர் 25ஆம் தேதி சென்னையில் காலமானார். செப்டம்பர் 26 அவருடைய உடல் அரசு மரியாதையுடன் தாமரைப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. எஸ்பிபி சிகிச்சைக்கு எம்ஜிஎம் மருத்துவமனை அதிகப்படியான பில் போட்டதாகவும், இதனை கட்டுவதற்கு எஸ்பிபி குடும்பத்தினரால் முடியாத சூழல் ஏற்பட்டது என்றும் இன்று காலை முதலே சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. பின்பு எஸ்பிபியின் மகன் குடியரசு துணைத் தலைவரை அணுகிய பிறகே மருத்துவமனை நிர்வாகம் எஸ்பிபியின் உடலை கொடுத்தது என்றும் செய்திகளை பரப்பினார்கள். இந்த செய்தி இணையதளத்தில் பெரும் வைரலாக பரவியது. இது தொடர்பாக எஸ்பிபி சரண் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பது, இதை திடீரென்றுதான் பதிவு செய்கிறேன். இந்த பதிவு செய்ய சரியான தளம் இதுதானா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை பேசுவது இப்போது அவசியமாகிறது. எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை குறித்தும் என் அப்பாவுக்கான சிகிச்சை கட்டணம் குறித்தும் சில வதந்திகள் உலவுவது துரதிருஷ்டவசமானது. சில விஷயங்களை மொத்தமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்பா மருத்துவமனையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அப்பா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மொத்தமாக எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து வதந்தி ஒன்று வந்திருக்கிறது. நாங்கள் ஏதோ பணம் கட்டியதாகவும், ஆனால் இன்னும் பணம் பாக்கி இருந்ததாகவும், பின்னர் தமிழக அரசிடம் அதற்காக கோரியதாகவும், அவர்கள் மறுத்ததால் குடியரசு துணைத் தலைவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்ததாகவும், அவர்கள் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு செய்தி உலவுகிறது. மேலும் நாங்கள் பாக்கி பணத்தை தரும் வரை அப்பாவின் உடலை எம்ஜிஎம் மருத்துவமனை ஒப்படைக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இவை அனைத்தும் சுத்த அபத்தங்கள், பொய்கள். இதை ஏன் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. சம்பந்தப்பட்டவர்களை இது எப்படி பாதிக்கும் என்பது கூட புரியாமல், பேசி தெரிந்து கொள்ளாமல் ஏன் இப்படி எழுதுகிறார்கள் என்று தெரியவில்லை. இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது வருத்தத்தை தருகிறது. இவர்கள் எஸ்பிபியின் ரசிகர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இப்படியான ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார்கள். அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்தவே மாட்டார்கள். இது போன்ற வதந்திகளை பரப்பும் நபரை எஸ்பிபி மன்னிப்பார். நான் இந்த நபரை மன்னிக்கிறேன். ஆனால் இவர் சற்று முதிர்ச்சி அடைய வேண்டும். ஒழுங்காக யோசிக்க வேண்டும். சரியான விஷயத்தை செய்ய வேண்டும். ஆதாரமில்லாமல் இப்படியான வதந்திகளை பரப்பி வருகிறார். என்ன சிகிச்சை, எவ்வளவு கட்டணம் என்று எதுவும் தெரியாது. யார் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று கூட தெரியாது. நான் இப்போது எதையும் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் இது போன்ற வதந்திகளை தெளிவுபடுத்த நானும் மருத்துவமனை தரப்பும் சேர்ந்து ஒரு செய்தி அறிக்கையை தரப்போகிறோம். இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வேண்டியுள்ளது என்பதே வருத்தத்தை தருகிறது. ஒருவரின் செயல் எவ்வளவு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது என்பது வருத்தமாக இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் நடந்து வரும் விஷயங்களால் ஏற்பட்டிருக்கும் மன வலிக்கு நடுவில் பத்திரிகையாளர்களை ஒரு இடத்தில் ஒன்று கூட்டி பேசுவதெல்லாம் எவ்வளவு அசந்தர்ப்பமானது என்பது அவருக்கு தெரியவில்லை. இணையதளத்தில் எளிதாக ஒரு விஷயத்தை பதிவேற்றுவிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை தொந்தரவு செய்வது சுலபம். இது போன்ற வதந்திகளை பரப்புபவர்களை கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் என்றுதான் நான் சொல்வேன். எம்ஜிஎம் ஹெல்த் கேர் செய்த அத்தனை சிகிச்சைகளும் எங்கள் குடும்பத்துக்கு செய்த உதவிகளுக்கும் எங்கள் குடும்பம் என்றும் நன்றியுடன் இருப்போம். மருத்துவமனைக்கு செல்வது போலவே இல்லை, வீட்டுக்கு சென்று வருவது போலத்தான் இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றது, மருத்துவர்களை சந்தித்தது, அப்பாவை பார்த்து கொண்ட செவிலியர்களை சந்தித்தது என அத்தனையும் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். மருத்துவமனையின் தலைவர் எனக்கு தினமும் பிரார்த்தனைகளை அனுப்புவார். மருத்துவமனை கட்டணங்கள் தொடர்பான விவரங்கள் விரைவில் வெளியாகும். ஆனால் அதுவரை தயவு செய்து வதந்திகளை பரப்பாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பேரை காயப்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. அப்பாவுக்கான சிகிச்சைக்கு ஒரு கருவி தேவைப்பட்ட போது எம்ஜிஎம் தரப்பு அப்போலோ மருத்துவமனையை கேட்டது. அவர்கள் உடனடியாக தந்து உதவினார்கள். அனைவருமே சிறந்தவர்கள். இந்த வதந்திகளை பரப்பும் நபர்களும் சிறப்பானவர்களாக ஆகலாம். அன்பை பின்பற்ற முயலுங்கள். நன்றி. இவ்வாறு எஸ்பிபி சரண் தெரிவித்துள்ளார். The amount of people you are causing hurt to, it's not right. Please take care. God bless you all. And we owe a lot as a family to MGM Healthcare. They are one of the best medical centers in Chennai. And I should also iterate that when MGM had called Apollo Hospitals for help regarding an equipment, Apollo Hospitals was very kind enough to pass on that equipment immediately to MGM for the treatment for my dad. So they're all great people. You people who spread these rumors could be great. Try to emulate the great.